ஸோ ஃப்ரீ டைமில் பணம் சம்பாதிக்கணுமா? ஆன்லைன் ரம்மி ஆப். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு உள்ளே இறங்குங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க, சென்னையில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பிட்டிங் கேம்லாம் ஆடி ஸோ பணத்தை இழந்து அப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. எவ்வளோ ஃபேமஸான செலிபிரிட்டிஸோ யூடியூபர்ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணாலும் ஸோ அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு உள்ளே இறங்குங்க. வெல்கம் பேக். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற பெட்ஃபிளிக்ஸ் பேக் மெம்பர்ஸ் அப்புறம் பெட் லவர்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுக்கிறேன். நான் உங்கள் ஹரி. ஸோ என்ன தான் டாய் பிரீட்ஸ் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு சூட்டபுளாக இருந்தாலும் ஸோ நிறைய பேர் நல்ல ஆக்டிவான நல்ல வீடெல்லாம் கார்டிங் பண்ணுற அளவுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு டாக் பிரீட் வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படியே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஒரு டாய் பிரீடு தான் இந்த மினியேச்சர் பின்ஷர். ஸோ பார்த்தோன்னே இவங்க டாபர்மேனோட டாய் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் நினைக்கலனாலும் நினச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. ஆனால் இவங்க டாபர்மேன்லேருந்து வந்தவங்க கிடையாது. சொல்ல போனால் டாபர்மேன் ஒரிஜின் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டாங்க. இப்போ ஏன் இவங்க பார்க்கறதுக்கு டாபர்மேனோட மினிவர்ஷன் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு நீங்களும் நம்ம பெட்ஃபிளிக்ஸ் பேக்கில் வந்து சேர்ந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நம்ம மின்பின் வெறியர் ரூபேஷ்குமாருக்கு டெடிகேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இவங்களோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான். ஸோ இவங்க ஜெர்மன் ஃபின்ஷர், டாக்ஸ்ஹண்ட் அப்புறம் இட்டாலியன் கிரேஹவுண்ட் இந்த மூணு பிரீடும் சேர்ந்து உருவானவங்க தான் இவங்க. ஸோ இதில் ஜெர்மன் ஃபின்ஷர்னால தான் இவங்களுக்கு இந்த லுக் வந்திருக்கு, அதனால தான் இவங்க பார்க்கறதுக்கு டாபர்மேன் மாதிரி இருக்காங்க. நம்ம டாபர்மேன் வீடியோலேயே ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த பிரீடை உருவாக்குறதுக்கு எந்த பிரீட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்ற லிஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஒருவேளை ஜெர்மன் ஃபின்ஷரும் அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்கலாம் போல. ஸோ ஜெர்மனியில் இவங்களை ஃபஸ்ட்டு ஸ்வர்க் ஃபின்ஷர் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதில் ஃபின்ஷர் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கூப்பிடுறோம். அடுத்து பிஹேவியர். என்னதான் இவங்களை மின்பின் அப்படின்னு கூப்பிட்டாலும் இவங்களுக்கு கிங் ஆஃப் டாய் பிரீட்ஸ். ஸோ இவங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ பார்க்குறதுக்கும் மற்ற டாய் பிரீட்ஸை விட நல்லா ஹைட்டாகவே இருப்பாங்க. அதே சேம் டைம் இவங்க நல்லா ப்ரொடெக்டிவ் அப்புறம் நல்லா அலர்ட்டாகவே இருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட குறைச்சே காட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு இவங்கள கார்டிங்லாம் நம்பலாம். என்ன தான் பார்க்குறதுக்கு தமாத்துண்டு இருந்தாலும் இவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இவ்வளோ ஏன் இவங்களோட பெரிய பிரீட்ஸுக்கு கூட இவங்க நல்லா டஃப் கொடுப்பாங்க. அப்புறம் இவங்களோட எனர்ஜி லெவலை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் நல்லா துரு துருன்னு ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே நம்மளோட சோம்பேறித்தனமும் போயிடும், நமக்கும் போரே அடிக்காது. அதே நேரம் இவங்க மேலே அப்பப்போ கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க, ஏன்னா வீட்டில் ஏதாவது சேட்டை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக பேசிக் ட்ரைனிங்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ சொல்லவே வேணாம், அப்பார்ட்மெண்ட் லைஃப்க்கு பக்காவாக செட் ஆவாங்க. அப்புறம் கேஜிலலாம் வச்சு அவ்வளோவா வளர்க்காதீங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே சுத்த விடுங்க. ஸோ அப்பப்போ கெட்டி போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இவங்களை வளர்த்துறதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலோ ஸோ இவங்களை ஈஸியாக ஒரு பேஸ்கெட்டில் தூக்கி போட்டு கூப்பிட்டு போயிடலாம். அப்புறம் இவங்களை வீட்டில் வளர்த்தா உங்கள் வீட்டில் எலி தொல்லையே இருக்காது. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இவங்களை வயல்வெளியிலேருந்து எலிகளை துரத்துறதுக்கும் இல்லை எலிகளை வேட்டையாடுறதுக்கும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு எலியவும் விட மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன சைஸில் மூவ் ஆகக்கூடிய எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இவங்க கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிடுவாங்க. அதனால உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பேட்ஸ் அதாவது இந்த ஹாம்ஸ்டர்ஸ் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பேட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியே விட்டு வளர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால பப்பியாக இருக்கும் போதே நல்லா சோசியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற பெட்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருள்கள் கிட்டேயும் ஸோ அதை நல்லா காட்டி ஸோ அதை நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அளவு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்க ரொம்பவே ஆக்டிவ், அதனால குழந்தைங்களை அவ்வளோவா பக்கத்தில் விடாதீங்க. இவங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே நல்ல விசுவாசமாக பழகுவாங்க, ஆனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட அவ்வளோவா பழக மாட்டாங்க. அப்புறம் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நல்ல சூட் ஆகக்கூடிய ஃபாரின் பிரீட்ஸில் இவங்களும் ஒன்று, அதனால தனியாலாம் எதுவும் கவனம் தேவையில்லை. ஆனால் இவங்களுக்கு கோல்டான கிளைமேட்லாம் அவ்வளோவா ஒத்துக்காது, ஏன்னா ஃபர்ரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் கோட் தான். அதனால அவ்வளோவா வீட்டுக்கு வெளியே விட்டு வளர்க்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வெளியே விடுறீங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே ஏசி இருக்குது அப்படின்னாலோ ஸோ அவங்க கதகதப்பாக இருக்கிறதுக்கு அவங்க பக்கத்தில் ஒரு பிளாங்கெட்டை போட்டு வச்சுக்கோ. அப்புறம் இவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, அதனால ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் இவங்களை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல சமாளிக்க முடியும் அப்படின்னா மட்டும் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் இவங்கள வளர்த்தலாம். ஸோ அடுத்து ட்ரைனிங். ஸோ வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் கூப்பிட்டு போனால் போதும். அப்படி இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றுறாங்க அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான். அப்புறம் வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அன்லிஷ் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடாதீங்க, ஏன்னா குஷியில் ஒரு டைம் ஓடி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் நீங்களும் அவங்க பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதாவது ட்ரெயின் பண்ணணும் ஏதாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க அவங்களோட ஃபோக்கஸை உங்கள் மேலே வச்சுக்கும் போது மட்டும் அதை பண்ணுங்க. ஏன்னா இவங்க
மோஸ்டா இண்டிபெண்டா இருக்க தான் விரும்புவாங்க, அவ்வளவா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டும் கூட, அதனால நல்ல பொறுமையா ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா ட்ரெயின் பண்ணிடலாம். இவங்க சுறுசுறுப்பா மேட்ச் பண்றதுக்கு இவங்க விளையாடுறதுக்குன்னே ரெடிமேடா சின்னதா மூவாகக்கூடிய டாய்ஸ், குழி தோன்ற மாதிரி டிகிங் பாக்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. சோ அதை கூட நீங்க வாங்கி கொடுத்துக்கலாம். பாருங்களேன் இவங்களை வச்சு எப்படிலாம் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு. சரி அதை விடுங்க, அதை விட பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களே அவங்க கூட நல்லா ஜாலியா விளையாடுறதுதான், அதுக்கு நிகரா எதுவுமே வராது. அடுத்து மெயின்டெனன்ஸ். இவங்களோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஈஸி, இவங்களுக்கு ஷார்ட் கோட் தான், அதனால ஹேர் ஃபால் அவ்வளவா இருக்காது. சோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஹேர் பிரஷ் பண்ணி விட்டா போதும். அப்புறம் இவங்களை அடிக்கடி எல்லாம் குளிப்பாட்ட கூடாது, தேவைப்பட்டா மட்டும் குளிப்பாட்டினா போதும். அடிக்கடி குளிப்பாட்டினா இவங்களுக்கு ஒரு சில ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரும். அப்புறம் சாப்பாடு லிமிட்டா கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஓவர் வெயிட் போட்டுரும், அது ரொம்ப பிரச்சனை. மோஸ்ட்லி இதுதான் இவங்களுக்கு அதிகமா வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ். சோ அடுத்து பாடி ஸ்ட்ரக்சர். இவங்களுக்கு ஷார்ட் கோட் தான் இருக்கும், அப்புறம் இந்த பிரீடுக்கும் டெயில் கட்டிங் இயர் கிராப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அடுத்து ஹைட் பாத்தீங்கன்னா மேல்னா 25-30 சென்டிமீட்டர், ஃபீமேல்னா 25-28 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருவாங்க. வெயிட் ஆவரேஜா ஒரு 4.5 கிலோ இருப்பாங்க. அடுத்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் டேன், பிரவுன், அப்புறம் ரெட் கலர்ல இவங்க இருப்பாங்க. சோ லாஸ்டா சுருக்கமா ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லணும்னா, நீங்க அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கிறீங்க, சோ உங்க கூட நல்ல ஆக்டிவா விளையாடக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னா, சோ நீங்க கண்ண மூட்டி உங்களை சூஸ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் வேற ஒரு பெட் இன்ஃபோவோட நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஹரி. எல்லாரும் மறக்காம நம்ம பெட்ஃபிளிக்ஸ் தமிழ் சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க.